ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரிங்க்கு. இது சம்மரில் நம்ம ஜில்ல நல்லா குடிக்கலாம். இது வந்து இன்றைக்கி நன்னாரி சர்பத் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊற வைங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு, இதுதான் அந்த நன்னாரி சர்பத்தோட சிரப்பு. இந்த சிரப் இருந்தால் தான் நம்மளால் செய்யவே முடியும். இப்போ சர்விங் கிளாஸஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கிற அந்த சப்ஜி ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஊறினதும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக லெமனோட ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த சிரப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இது ரொம்ப நிறையெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். ரோஸ் மில்க்னால் நம்ம ரோஸ் சிரப் எவ்வளோ கொஞ்சமாக ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் இன்றைக்கி ஐஸ் கியூப் போடாமல் தான் செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு ஜில்லுன்னு குடிக்க பிடிக்கணும்னா நீங்கள் ஐஸ் கியூபும் போட்டுக்கோங்க. அப்படி குடித்தோன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் சும்மா அழுக்காக இந்த மாதிரி லெமனை ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நடுவில் வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சோன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான நன்னாரி சர்பத்தையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் நவ் அண்ட் எவர். பாய்.